ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. ஒரு கணத்தில் அறையும் மறு கணத்தில் முத்தமும் கொடுக்குற ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஃபீலை தர ஒரே விஷயம் காதல். லாஸ்டில் சந்தோஷ் குரு அவங்க ஸ்டோரியில் அவர் பவித்ராவுக்கு லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னாச்சு? ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் அவளை பார்த்தேன். என்னாச்சு பவி, எங்கே போயிட்டு ஆளே காணோன்னு கேட்டப்போ அவன் ரொம்ப சிம்பிளாக, சாரி ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன், அதான் வர முடியலன்னு சொன்னான். எனக்கு அட்லீஸ்ட் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ இல்லை என் மேலே எதுவும் கோமானா நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் இந்த ரெண்டு நாள்னு சந்தோஷ் கோச்சிக்கிட்டாராம். சரி சாரி கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவன் தாங்க, ஸோ என்கிட்ட பெருசாக காசுன்னு எதுவும் இல்லை. பாக்கெட்டில் ஒரு 10 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் அவளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போயிருந்தேன். பவி இந்த சாக்லேட் சாப்பிட்டு கொடுத்தேன், வாங்கிட்டேன். பெருசாக என்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் எனக்கானவளுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் பண்ணுறப்போ அதில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பெருமானிக்கு எல்லாமே இருந்துச்சு. அப்படியே பெருசாக பேசிக்கலனாலும் சும்மா ஓரக்கனால் பார்க்கறது, காரணமே இல்லாமல் சிரிக்கிறதுன்னு நடந்து போயிட்டுருந்தோம். என்ன நினச்சாலோ தெரில, திடீர்னு நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. எனக்கா ஒரு நிமிஷம் எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். நானும் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொன்னான். அந்த மொமெண்ட் ஒன்றுமே புரியலைங்க. என்னை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே ஃபோக்கஸில் இல்லை. அப்படி ஒரு செம ஃபீல், அதை வெளியே காட்டக்கூட தெரில. சும்மா ஒரு பேச்சுக்கு நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியான்னு திரும்பவும் கேட்டேன். நல்லாவே யோசிச்சு தான் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ நினச்சாலும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குங்கன்னு ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருந்தார். அந்த மொமெண்ட்டில் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், எனக்கு அவளுக்கு நான் எப்பயும் இருக்கணும்னு மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. தூரமாக நின்று அவளை வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்த எனக்கு அவள் கைப்பிடிச்சி ஒன்றா நடந்து போகிற நிமிஷத்தை நிஜமாக்கி கொடுத்துட்டா. அப்படி ஒரு 6 மாதம் எங்கள் லவ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு, ரிசல்ட் மட்டும் வரல, கூடவே பிரச்சனையும் சேர்ந்து வந்துச்சு. எங்களோட லவ் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. நான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மழைப்பிட்டேன். ஸ்கூல் முடிஞ்சு மேலே படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் வீட்டு சூழ்நிலையால் அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பெங்களூர் போனேன். ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஜாப் கிடச்சிது, ரொம்ப கம்மி சேலரி தான், இருந்தாலும் எனக்கு அப்போ அது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னு போயிருந்தேன். அந்த 2 மாதம் நான் அவளை பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா, ஒன்றுமே தெரியல. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு போனப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை எனக்காக காத்துட்ருக்குன்னு அப்போ எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி. அவளை பார்க்க போனப்போ பின்னாடிந்து ஒரு பைக் ஹார்ன் சவுண்டு கேட்டுச்சு. யாரும் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அம்மா அண்ணான்னு 3 பேரும் நிற்கிறாங்க. எதுக்குடா என் பொண்ணு பின்னாடி சுற்றுறேன்னு அவங்க அப்பா என்ன மட்டும் தெரியிருந்தா பரவாயில்ல, என்னோட அம்மாவை ரொம்ப தப்பாக பேசிட்டாரு, அது மட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியலை. ரொம்ப கோபம் வந்து அவர் சட்டையை பிடிச்சிட்டேன். பதிலுக்கு அவரும் என்னை அடிச்சிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. எனக்கா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்புறம் எங்கள் சித்தப்பா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலை, வெளியே போக சொல்ல அவனன்னு கத்திட்டாரு. இன்னொரு பக்கம் அவளோட மாமா அவளுக்கு ஒரு கார்டியன் மாதிரி ஃபுல்லாக அவளை ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுட்டாங்க. அவர் என்னை கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், நீ சின்ன பையன், உன்கிட்ட என்ன இருக்குது, எங்கள் வீட்டு போனால் நீ எப்படி வச்சு காப்பாற்றுவேன்னு. அவரை விடுங்க, பவியும் என்னை அதை தான் கேட்டா, என்னை எப்படி வச்சு காப்பாற்றுவ, உன்னை நம்பி நான் எப்படி வர்றதுன்னு. நான் உனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னை மட்டும் விட்டுறாதுன்னு அழுதா. அந்த ஒரு வைராக்கியம் தான் என்னை சென்னைக்கு போகணுன்னு தோண்டுச்சு. சென்னை போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, சரியாக சாப்பிட மாட்டேன், தூக்கம் இருக்காது, லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா செட்டில் ஆகிட்டு அவளை கெத்தாக கல்யாணம் பண்ணணும்லாம் ஓடிட்டே இருக்கும். வெறும் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கிட்டு என்னை நானே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். 6000 ரூபாய் 12000 ரூபாய் மாறிச்சு. ஒரு ஃபோன் வாங்கிட்டு என் நம்பர் அவளுக்கு தந்தேன். எப்பயும்லாம் பேச முடியாது, பார்க்க முடியாது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேசுவாள், நான் ஊருக்கு போனால் மீட் பண்ணுவேன், அவ்வளோதான். அந்த ஒரு நாளுக்காக 10 மாதம் காத்துட்ருக்கோம். அப்படி தான் 6 வருஷமாக எங்கள் லவ் போச்சு. நானும் கொஞ்சம் அளவுக்கு வளர ஆரம்பிச்சு 12000 20000 மாறிச்சு, அப்புறம் 30, கடைசியில் இன்றைக்கி நான் ஒரு 40000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன். என்னால் அவளை நல்லா வச்சுக்க முடியும்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார் சந்தோஷ். அவளும் இப்போ காலேஜ் முடிக்க போகிறா, நானும் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கேன். சரி ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டில் அவளை பொண்ணு கேட்கலாம்னு சென்னையிலேருந்து கிளம்பியிருக்காரு. சென்னை விட்டு கிளம்பின சந்தோஷ் போய் பொண்ணு கேட்டாரா, அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு, அவங்க காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சா? ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குற பவித்ரா என்ன ரியாக்ட் பண்ணாங்க பார்க்கலாம் ஃபைனல் எபிசோடில். எப்பயும் சில்ட் அவுட்டாக இருங்க, டேக் கேர், டாட்டா.